அமைத்து கொடுப்பதற்கு நமது பேராசிரியர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அம்மா அவர்களை ஸ்கை வேதாத்ரிய விருட்சம் சார்பாகவும் போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கொஞ்சம் சவுண்ட் பண்ண போதுமா? வாழ்க வளமுடன் கேக்குதாங்களா ஐயா? ஆ கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே சரணம். இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு உறவும் துறவும். பொதுவா உறவு அப்படின்னா குடும்பஸ்தர்களோ உறவுல இருக்கிறவங்க அப்படின்னும், இல்வாழ்க்கைய வெறுத்து போறவங்கள துறவுல இருக்கிறவங்களு பொதுவா நம்ம சொல்லுவோம். பொதுவான கருத்து நிலவிட்டு இருக்கு. ஆனா மகரிஷி தான் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. உறவுனா என்ன, துறவுனா என்ன அப்படிங்கிறது. இப்போ எல்லா இயக்கத்திலுமே உறவும் துறவும் சேர்ந்தேதான் இருக்கு. உதாரணமா உடல்ல உயிர் உறவு கொண்டுட்டு இருக்கு. உடலோட உயிரும் உறவுல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு வாழ்நாளை பொறுத்து உடல்ல இருந்து உறவு உயிர் துறவு பூண்டுடுது. அதே மாதிரி உடல்ல வந்து உணவு எடுத்துக்கிறோம். உடலோட உணவு உறவாடிட்டு இருக்கு, உறவு கொள்றோம். அது கொஞ்ச நாள் உடல்ல இருக்கு. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த உணவு வந்து உடலை விட்டு துறவு கொண்டுடுது. ஆற்றல் எல்லாம் உடல்ல உறிஞ்சப்படுது. அந்த ஆற்றலும் சில காலம் வந்து கழிச்சு உடல்ல இருந்து பிரிஞ்சிருது. அதே மாதிரி குழந்தைகள் வந்து பெற்றோர்களோட இருக்கிறாங்க. ஒரு பருவ வயது வந்துருச்சு. அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வரும்போது பெற்றோர்களோட உறவை விட்டுட்டு பெற்றோர்களை துறந்துட்டு திருமணமோ இல்லை வேலை விஷயமாகவோ பெற்றோர்களை துறந்துதான் போறாங்க. அதே மாதிரி இப்போ சாதம் வைக்கிறோம் அப்படின்னா குக்கர்ல வைக்கும் போது அரிசியோட நெருப்பு உறவுல இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த அரிசி பக்குவம் அடைகிற வரைக்கும் அந்த அரிசியும் நெருப்பும் உறவுல இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த நெருப்புக்கும் அரிசிக்கும் இருக்க உறவை துண்டிச்சிடுறோம். அதுக்கு மேல இருந்தா அந்த சாதம் கெட்டு போயிடும். அப்போ எல்லா இடத்துலையும் உறவும் துறவும் சேர்ந்தேதான் இருக்கு. அப்ப ஏன் வந்து துறவுக்கு வந்து அதிகமா வலியுறுத்துறாங்க ஆன்மீகத்துல அப்படின்றதுக்கு மகரிஷி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ உடல்ல உயிராற்றல் குறையும் போது ஒரு பசி அப்படிங்கிற ஒரு துன்ப உணர்வு வருது. உடனே என்ன செய்யறோம், உணவை எடுத்துக்கிறோம். உணவை எடுத்துட்ட பிறகு அந்த உடலோட துன்பம் போகுது, இன்பம் அப்படிங்கிற ஒரு நிலை கிடைக்குது. அப்ப அந்த இன்பம் கிடைக்கும் போது மனம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த இன்பத்தின் மேல ஒரு மயக்கம் கொண்டுடுது. அப்போ அந்த பசி அப்படிங்கிற துன்பம் போன பிறகும் அந்த உணவோட உறவு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப துன்பம் எங்க வருது அப்படின்னா அந்த இடத்துலதான் வருது. இப்ப உணவு உண்டோம், இது பசி போயிருச்சு, போதும் உணவு அப்படிங்கிற ஒரு துறவு நிலைக்கு வந்துட்டா அந்த இடத்துல துன்பம் இல்லை. அந்த உணவு இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உணவோட தொடர்ந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அந்த உணவே என்ன ஆயிடுதுன்னா துன்பம் ஆயிடுது. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படிம்பாங்க. இன்பம் வேற துன்பம் வேற இல்ல. எந்த ஒரு பொருள் இன்பமா இருந்ததோ அதே பொருளே துன்பமாகவும் மாறுது. ஏன் அப்படின்னா இந்த மனம் வந்து ஒரு இன்பம் கிடைக்கும் போது அந்த இன்பம் வந்து அந்த இன்பத்தை நீட்டிக்க நினைக்குது. அந்த இடத்துலதான் துன்பம் அப்படிங்கிறது வருது. அதுக்கு மகரிஷி ஒரு அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படிம்பாரு. அப்ப எந்த பொருளோடையும் உறவு கொள்ளும் போது அந்த பொருளுக்கும் எனக்குமான உறவு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா
அந்த இடத்துல துறவு தானா வந்துடும். அப்ப உறவு வந்து எல்லா எந்த பொருளையோடும் பொருட்களோடோ நபர்களோடோ நம்ம வாழும் காலம் வரைக்கும் நமக்கு உறவு தேவைதான். இப்போ மனுஷனுக்கு முதல் ஆசை அப்படிங்கிறது எப்ப வருதுன்னா உணவு மேலதான் வருது. எப்ப உடல்ல உயிராற்றல் குறையுதோ அப்ப அந்த உயிர் வாழணுங்கிறதுக்கான அடிப்படை தேவை ஆசைதான். அப்ப மனுஷனுக்கு ஆசை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆசை அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப பொருட்களோடும் நபர்களோடும் உறவு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எந்த அளவுல வச்சுக்கணும், எப்ப வந்து துறவை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவும் ஒரு விழிப்புணர்வும் இருந்துச்சுன்னா அப்ப அங்க துன்பம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அந்த இன்ப நாட்டத்துல இருந்து வெளியே வரணும்னா மனம் ஒரு நல்லா உறுதியா இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்குதான் மகரிஷி ஆகினை தவத்துல வந்து புலன்கள் மேல ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆகினை தவம் உதவும். அதே மாதிரி ஐந்து புலன்களை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து பஞ்சேந்திரிய தவமும் மகரிஷி வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த எதையும் வேண்டான்னு சொல்லிட்டு மறுக்கிறது துறவு கிடையாது. அதாவது துறவு கொள்ள வேண்டியது மனம் மட்டும்தான். இப்ப எல்லா இயக்கத்திலையும் உறவும் துறவும் இருக்கு. ஆனா மனம் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா துறக்கிறதுக்கு எதையும் தயாரா இல்லை. இப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாகட்டும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாகட்டும், நமக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் மனம் என்ன செய்யுது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து சேகரிச்சுதான் வச்சுக்குது. இப்ப அதுல துறவு அப்படிங்கிறது மனதுக்கு தான், அனுபவத்துக்கு இல்லை. இதுக்கு ஒரு கதை வந்து உதாரணமா சொல்லணும். ஒரு துறவி ஒருத்தர் வந்து ஒரு சீடரோட ஒரு குருவும் சீடரும் வெளியூருக்கு போயிட்டு வராங்க. வந்துட்டு இருக்க வழியில பார்த்தோம்னா ஒரு ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு அம்மா நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து காலையில இந்த வழியா ஒரு மோர் விற்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு வந்தேன், சாயந்தரம் நான் திரும்பி ஊருக்கு போகும்போது மழை வந்துருச்சு, அதனால ஆத்துல வெள்ளம் போகுது, நான் எப்படி திரும்பி நான் என்னோட ஊருக்கு போறது அப்படின்னு அழறாங்க. சரி வாமான்னு அவனை தூக்கிட்டு போய் அந்த கரையில விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு அந்த கரையில வந்து இறங்கி அந்த அம்மாவை விட்டுடுறாரு. இந்த பக்கத்துல இருந்த சீடன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு மனசெல்லாம், இவர் ஒரு துறவி தானே, எப்படி ஒரு பெண்ணை தொட்டு தூக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வீட்டு அங்க மடத்துக்கு போயிடுறாங்க, குருகுலத்துக்கு போயிடுறாங்க. ராத்திரி ஆகுது, சாப்பிடுறாங்க. படுத்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு குரு படுத்து தூங்கிடுறாரு. அந்த சீடன் என்ன செய்யறாரு, கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசிட்டு வர்றாரு. இவர் வந்து ஒரு துறவி தானே, எப்படி பெண்களை தொட்டு தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. காலையில விடிஞ்ச உடனே சத்சங்கம் நடக்குது. திருப்பி இந்த சீடர் வந்து குருவை கேட்கிறாரு, நீங்க துறவி தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா துறவி தான், அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி அந்த பெண்ணை தொட்டு தூக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற. அதுக்கு அந்த குரு சொல்வாரு, ஆமாம்ப்பா, கடவுள் என்ன பணிச்சாரு, அந்த பொண்ணு துன்பத்தை வந்து நீக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தேன், சுமந்தேன், கொஞ்ச நேரம் சுமந்தேன், இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னமா சுமந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னா துறவு அப்படிங்கிறது மனதுக்கு தான், அனுபவத்துக்கு இல்லை. இப்போ வீட்டு வாசல்ல கார் இருக்கலாம், அதே காரு அப்ப தப்பு இல்லை. அந்த கார் திரும்பி நம்ம மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள என்னைக்கு வந்து உட்காருதோ அன்னைக்குதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதே மாதிரி எதையும் மறுப்பது துறவு இல்லை. இது வேண்டாம் அது வேண்டான்னு மறுக்கிறது துறவு இல்லை. அதோட எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து உறவு வச்சுக்கணும், துன்பம் வராத அளவுக்கு எப்படி அதை அந்த பொருளோட நபர்களோட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் வேணும். இது வந்து இன்னொரு கதவு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். ஒரு ஞானி வந்து ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியா ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா அந்த ஞானிய பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ அவர் அந்த மரத்தடியில படுத்து தூங்குறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து அந்த குரு அந்த ஞானி கிட்ட கேக்குறாரு, நீங்க வந்து என்னோட அரண்மனையில வந்து தங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன என்ன, இவர் துறவி, அரண்மனையெல்லாம் வந்து தங்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கூப்பிடாரு. சரி நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வர்றாரு. திரும்பி கூட்டிட்டு போய் அரண்மனையில வைக்கிறாரு, அறுசுவை உணவு கொடுக்குறாரு. அந்த
ஞானி வாங்கி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா தங்க கட்டில் கொடுக்குறாரு, நல்ல மெத்தை கொடுக்குறாரு, பட்டு வஸ்திரம் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் வாங்கி உடுத்திக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. இவருக்கு ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இவரை துறவின்னு நினைச்சோம், இவர் என்ன இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு நாலு நாள் போகுது, அவரால் தாங்க முடியல. திருப்பி வந்து அந்த ஞானிக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து துறவி தானே, ஆனால் நீங்கள் வந்து எங்களை மாதிரியே எல்லாமே பண்ணுறீங்க, எங்களை மாதிரியே எல்லா பொருளையும் அனுபவிக்கிறீங்க, எல்லாத்தையும் செய்யுங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த துறவி சொன்னார், அப்படியா, சரிவா நம்ம போகலாம், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐயோ நான் ராஜா, நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துறவி சொல்கிறாரு, நீ பாரு, நீ வந்து என்னை அரண்மனைக்கு கூப்பிட்ட, வந்தேன், சாப்பாடு கொடுத்த, சாப்பிட்டேன், என்னென்னலாம் கொடுத்தியோ நான் அதை அனுபவித்தேன், இப்போ போ சொன்ன நான் போகிறேன், பாவம் உன்னால் முடியாது இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் மரத்தடியிலையும் என்னால் வாசம் பண்ண முடியும், மாளிகையிலையும் என்னால் வாசம் பண்ண முடியும், அதனால் துறவு அப்படிங்கிறது எதையும் நிராகரிக்கிறது இல்லை, இது வேண்டாம் அது வேண்டான்னு நிராகரிக்கிறது இல்லை, துறவுங்கிறது மனநிலை, மனதில் துறவு இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அப்போ பொதுவா வந்து இரண்டு நிலை இருக்கும், இன்பம் துன்பம், உறவு துறவு, நட்பு பகை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளுதல் நிராகரிக்கிறது இப்படின்னு ரெண்டு நிலை இருக்கு. ஆனா இதெல்லாம் கடந்த ஒரு நிலையும் இருக்கு. உதாரணமா இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு நிலை இருந்தா அமைதி அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு. அப்போ இது இதுக்கு ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு ஒரு உண்மையான நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி இது. வட இந்தியாவில் கபீர்தாசர்னு ஒரு ஞானி இருக்கார். அவர்கிட்ட யார் எந்த பொருளை கொடுத்தாலும் அவர் வந்து எதையும் ஏற்றுக்க மாட்டாரு, நிராகரிச்சிருவார், வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவார். ஆனா அவருக்கு ஒரு மகன் இருந்தார், அவர் பேர் கமால். ஆனா அவர் எதையுமே நிராகரிக்க மாட்டார், எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். அது வந்து அவரோட தந்தை கபீருக்கு வந்து ஒரு வருத்தம், இவர் என்ன எதையுமே நிராகரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது, ஒரு செல்வந்தர் வந்து கபீர் கமால் அப்படின்ற அவரோட மகன் கிட்ட போய் போறாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் வச்சிருக்காரு, அதை கொண்டு அந்த ஞானிகிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யறாரு, இதை பாக்குறாரு. அவங்க ஞானிகளுக்கு ஓடும் பொண்ணும் ஒண்ணுதான், அவங்களுக்கு எல்லாமே அணுக்களுடைய கூட்டு. அப்படி பாக்குறாரு, இது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றாரு. அப்புறம் சரி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்ட, இதை திருப்பி அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ திருப்பி தூக்கிட்டு போற, சரி அங்க வெய்ய அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கிறாரு, வச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த துறவியை பார்க்கறதுக்கு அந்த செல்வந்தர் வர்றார். அந்த செல்வந்தருக்கு ஒரு ஆசை, இவர் என்ன இந்த இவ்வளோ விலையுயர்ந்த பொருளை வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். திரும்பி அவர்கிட்ட கேட்குறாரு, நான் கொடுத்தனே ஒரு வைரம், அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ என்கிட்ட வைரம் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கொடுத்தேன், எங்கே வச்ச அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த இடத்துல தான் வச்சேன், சரி போய் திரும்பி பாரு அப்படிங்கிறார். திருப்பி போய் பார்க்கும்போது அவர் எந்த இடத்துல வச்சாரோ அதே இடத்துல அந்த வைரம் இருந்துச்சு. அப்போ எதையும் ஏதோ ஒரு பொருள் மேல விருப்பம் இருந்தாதான் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இது வந்து ஞானிகளுடைய ஒரு நிலை, இந்த விருப்பும் இல்லை வெறுப்பும் கிடையாது. அப்போ எதையும் நிராகரிப்பதும் துறவு கிடையாது. அப்போ வந்து ஒரு ரமண மகரிஷி கிட்ட வந்து ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் வந்து என்னை உணரணும், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் வந்து என்னுடைய குடும்பத்தை துறக்கணுமா, துறந்து நான் காட்டுக்கு போகட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இங்கே குடும்பத்தில் இருக்கும்போது நான் இல்லறத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனோபாவத்தில் இருப்பீங்க, நீங்கள் காட்டுக்கு போகும்போது நான் ஒரு துறவரத்தவன் அப்படிங்கிற அங்கேயும் ஒரு மனோநிலையில் இருப்பீங்க, இன்னும் இங்கே வீட்டை விடவும் அங்கே காட்டில் போனீங்கன்னா இன்னும் அந்த சூழல் வந்து மிகவும் கடுமையாகவும் இருக்கும். உங்க அப்போ ஒவ்வொருத்தர பந்தப்படுத்துறது வந்து குடும்பமோ குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோ கிடையாது, என்னுடைய குடும்பம், என் குழந்தை, என் மனைவி அப்படின்னு பந்தப்படுறது நம்மளுடைய மனது தான். அதனால இப்போ இங்கிருந்து வேற இடத்துக்கு போகும்போது நம்ம யாரும் உங்க மனதை யாரும் கழட்டி வச்சுட்டு தனியா துறவரம் போக போறதில்லை,
நம்ம போகும்போது நம்ம மனமும் நம்ம கூட தான் வரப்போகுது. அதனால துறவரம் அப்படிங்கிறது எதையும் எதையும் வேண்டாம்னு சொல்றது நிராகரிக்கிறது துறவு கிடையாது. அது வந்து மனம்தான், மனம்தான் பந்தப்படுது. அப்போ அந்த மனோநிலையில தான் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே கேக்குறாங்க, இது நீ சொல்றீங்களே சாமி, நீங்க ஏன் அப்போ குடும்ப வாழ்க்கையில ஈடுபடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னுடைய பிராப்தம், எனக்கு அப்படித்தான் அமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம மகரிஷி கிட்ட கூட ஒரு அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் எப்ப பாரு நான் வந்து துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்றாங்க. உடனே மகரிஷி, சரி அனுப்புங்க, நான் அவரை நான் பார்த்துக்கிறேன், நீங்க அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த அம்மாவோட கணவர் வந்து மகரிஷிய பார்க்கும்போது, அம்மா நான் கேள்விப்பட்டேன் நீங்க துறவரம் போகணும்னு சொன்னீங்களாம், கரெக்டு தான், நானும் உங்க கூட வரேன், ஆனா என்ன நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு நமக்கு நம்மளுடைய சௌகரியங்களுக்கு என்ன பண்றது, பிச்சை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மடத்துல சேரணும், அங்க மடத்துல சேர்ந்தோம்னா சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க, ஏதாவது வேலைகள்லாம் செய்யணும், இங்க நல்லா அதிகாரத்தோட எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த நமக்கு அங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மையார் வந்து, சுவாமிஜி நீங்க என்ன சொன்னீங்க, அவர் இப்ப இந்த மாதிரி அடிக்கடி துறவுறம் போறேன்னே சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி புத்தரும் என்ன செஞ்சாருன்னா, அரண்மனையை திறந்தாரு, அரியணையை திறந்தாரு, அதுக்கப்புறம் மனைவியை திறந்தாரு, குழந்தைகள் எல்லாம் திறந்துட்டு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் உணவை கூட ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தெல்லாம் கூட தவம் பண்ணாரு. கடைசியில அவருக்கு முக்தி கிடைச்சது. ஆனா அவர் ஞானம் கிடைச்ச பிறகு எல்லாத்தையும் துறக்கல, ஞானத்தை தேடிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் துறந்தாரு. அவருக்கு எப்ப முக்தி கிடைச்சதுன்னா, மனதை வெற்றி கொண்ட போது, மனம் நிர்வாண நிலைக்கு போன போதுதான் அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சது. அதே மாதிரி ஜனகரும் பெரிய ஞானி தான், அவர் அரண்மனையில இருந்தார், சீதையினுடைய தந்தை. அவர் வந்து எல்லா அரசராய் இருந்தா கூட அவர் என்ன செஞ்சாருன்னா, துறவரத்துலதான் இருந்தார், எதுலயும் அனுபவத்துல போய் ஒட்டிக்கல. இந்த துறவரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தாமரை இலை தண்ணீர், தண்ணியிலே பிறந்து தண்ணியிலே வளர்ந்து தண்ணியிலே மடிஞ்சு போனாலும் அந்த இலை வந்து தண்ணியில ஒட்டவே ஒட்டாது. மகரிஷி சொல்லுவாங்க டிட்டாச் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பொருளோடும் உறவோடையும் இருக்கணும், மனதால துறந்தும் இருக்கணும். அப்போ துறவு அப்படிங்கிறது எதையும் பொருட்களையும் அனுபவங்களையும் துறப்பதில்லை, துறவு அப்படிங்கிறது மனதுக்கு தான். சரி, ஏன் நிறைய எவ்வளவு உறவு கொண்டாலும் துறவு இது துறவுங்கிறது மனதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, உறவு மனிதனுக்கு உறவு கொள்ள தெரியறது இல்லை சரியா. உறவு சரியா அமைஞ்சதுன்னா துறவுங்கிறது தானா வந்துடும். அதாவது ஒரு அனுபவம் நடக்குது, ஒரு அனுபவித்தல் அப்படிங்கிறது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நடந்த ஒரு அனுபவம் குறுக்கில் வந்து நிற்குது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சாம்பார், இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மனம் என்ன சொல்லுனா, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி வச்சா இருந்த சாம்பாரை மனசு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும், அன்னைக்கு வந்து நல்லா இருந்தது, அன்னைக்கு காரமாக இருந்தது, அது அப்படி இருந்தது, அன்னைக்கு மாதிரி சாப்பாடு இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைப்போம். அப்போ மனம் வந்து எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது இல்லை. எப்போ மனம் நிகழ்காலத்துல இப்ப உணவு உண்றோம்னா, இந்த உணவை மனம் வச்சு நல்ல கவனத்தோட அதை ரசிச்சு சாப்பிட்டோம்னா, அந்த இந்த மாதிரி அந்த பழைய எண்ணம் இல்லாத இருந்தா இந்த உணவை நம்ம நல்லா ரசிச்சு சாப்பிட முடியும். அப்போ இது ஏற்கனவே இருந்த ஒரு மனம் வந்து எந்த செயல ஈடுபடுதோ அதுல முழு கவனமும் அதுல இருந்ததுன்னா, அப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிறது நல்லா சிறப்பா இருக்கும். ஏற்கனவே நடந்த அனுபவம் என்ன செய்யுமா, இப்ப இருக்க அனுபவத்தை இப்ப அனுபவிக்கிறத சரியா அனுபவிக்க விடாம தடுக்குமா. இப்போ ஒரு பொருளை முதல் முதலா அனுபவிக்கிறோம் பாக்குறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய முழு கவனமும் அதுல இருக்கும். ரெண்டாவது தடவை அதுக்கப்புறம் அந்த செயல் செய்யும் போது நம்ம மனம் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்குமா. இது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு யானைய முதல் முதலா பாக்குறேன் அப்படிங்கும் போது, ஒரு இந்திய யானைன்னு வச்சுக்கோமே, அப்ப முழுசா கவனத்தோட பார்ப்போம். இப்போ ரெண்டாவது தடவை இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கன் யானையை பார்க்கும்போது உடனே மனம் என்ன சொல்லும்னா, அந்த யானையோட இந்த யானை காது பெருசா இருக்கு, இது அதை விட உருவத்துல பெருசா இருக்கு, இதோட
இதோட கலர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கும். அப்ப உண்மையான ஒரு பொருளை பார்க்கும்போது அதோட முழு தன்மையும் மனதால கிரகிக்க முடியறதில்ல. இப்ப இதுதான் இந்த அனுபவித்தல் அப்படிங்கும் போது அந்த மனம் ஃபுல்லா அங்க ஒன்றி இருக்கும் போதுதான் அந்த அனுபவித்தல் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப முழுமையா மனசு அங்க நின்று ஒரு பொருளை அனுபவிக்கும் போது அங்க அனுபவிக்கிற நபரும் இல்லை, அனுபவிக்கக்கூடிய பொருளும் இல்லை, அங்க அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன வேணும்னா மனம் வந்து ஒரு ஒருமுகப்பட்டு இருக்கணும், கவனம் முழுக்க அந்த இடத்துல இருக்கணும். இப்போ அதனாலதான் நிறைய விஷயங்களை இது பொருள் மட்டும் இல்லை, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஏற்கனவே நம்ம சேகரிச்சு வச்சிருக்க அந்த அனுபவங்கள் வந்து புதுசா ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு நிகழ்ச்சியோ ஒரு நபரையோ பார்க்கும்போது முழுமையா அந்த உண்மையை பார்க்க முடியாம கம்பேரிசன்லயே மனம் இருக்கிறதாலதான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அப்போ இந்த மகரிஷி கூட சொல்லுவாங்க, உடற்பயிற்சி செய்யும் போது மனம் முழுக்க கவனம் முழுக்க என்ன செய்வாங்க, உடற்பயிற்சியிலேயே வைங்க. கையை சுத்தும் போது மனம் முழுக்க கையில இருக்கணும், கால கால் பயிற்சி செய்யும் போது மனம் முழுக்க கால இருக்கணும். இப்படி ஒரு வேலைய முழு கவனத்தோட செஞ்சோம்னா அப்பதான் அந்த இடத்துல என்ன நடக்குன்னா அதோட முழு விளைவு அதோட வந்து அதனோட பலனை நம்மளால அனுபவிக்க முடியும். போன வாரம் கூட வெண்மதி அம்மா வந்து பிரசன்டென்ஸ்ல இருக்க நிகழ்காலத்துல இருக்கிறத பத்தி சொன்னாங்க. நிகழ்காலத்துல இருக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம சாப்பிடுறோம்னா மனம் முழுக்க சாப்பாட்டுல இருந்தா நம்ம நிகழ்காலத்துல இருக்கும். அப்ப ஐயா சொன்னாங்க, மகரிஷி சொல்லியிருக்காரு, கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவை கருத்தில் கொண்டு எந்த செயலையும் மகரிஷி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போ ஒரு உணவுல சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், இந்த உணவு ஒத்துக்குமா சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணலாம். ஆனா சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு கவனம் முழுக்க அந்த உணவுல என்ன இருக்கோ அந்த உணவாவே மாறினோம்னாதான் அதுல இருக்க முழு சுவையும் நம்மள உணர முடியும். அப்ப அந்த இடத்துல என்ன வேண்டி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கவனம் தான். அதுக்கு நம்மளுடைய பயிற்சி வந்து உறுதுணையா இருக்கும். நம்மளுடைய பயிற்சிகள் அத்தனையும், அகத்தாய்வு பயிற்சி, தவங்கள், உடற்பயிற்சி அத்தனையும் நம்மளுடைய முழு கவனத்தையும் செய்யறதுக்காக தான், முழு கவனத்தை குவிக்கிறதுக்காக நம்மளுடைய அத்தனை பயிற்சிகளும். அப்போ நம்மளுடைய அத்தனை பயிற்சிகளையும் நம்ம சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம். இப்ப புத்தர் வந்து புத்தர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க தவம் தியானம் செய்வதால என்ன பெற்றீர்கள் அப்படின்னு. நான் எதையும் பெறல, ஆனா நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன், என்னுடைய கோபம், கவலை, வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம துறக்க வேண்டியது தேவையில்லாத ஆசையை, கோபத்தை, வெறுப்பை, கவலையை, இந்த மாதிரி மகரிஷி கொடுத்துருக்க தேவையில்லாத அஞ்சு குணங்களை தான் துறக்கணும். அப்ப இதெல்லாம் துறந்தாதான் உண்மையான துறவு அப்படிங்கறதுக்கான அர்த்தம் நமக்கு விளங்கும். இந்த இந்த நிலையை நம்ம அடையறதுக்கு நம்ம மகரிஷி வகுத்து கொடுத்த அத்தனை பயிற்சிகளும் நமக்கு உதவியா இருக்கும். அதனால பயிற்சிகளை சிறப்போடு செய்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாலதி அம்மாவுக்கும் ராதபிரகாஷ் ஐயாவுக்கும், போரு சக்தி நகர் அறக்கட்டளை மன்றத்துக்கும், ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கலாம்.